ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் யார்? உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, கரெக்டாக உங்கள் பேரை சொல்லுவீங்க, இல்லை வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதில் எதையாவது சொல்லுவீங்க. அப்போ உங்ககிட்ட நான் ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்குறேன். இதுக்கு முந்தின ஜென்மத்தில் நீங்கள் யாராக இருந்தீங்க? என்னடா குழப்பமாக இருக்கா? முந்தின ஜென்மமா, ரீஇன்கார்னேஷன், ரீபர்த், இதிலெல்லாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இது எல்லாமே இன்வால்வ் ஆன ரொம்பவே மர்மம் நிறைஞ்ச ஒரு கதை அப்படிங்கிறத கூட சொல்லலாம். மர்மங்களை தாண்டி ஒருத்தங்க ஆமாம் நான் வந்து மறுபிறவி அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்ப முடியுமா? அதுவும் ப்ரூவ் பண்ணது மகாத்மா காந்தி கிட்ட ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்ப முடியுமா? உலகத்தில் இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து, எஸ்பெஷலி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து, யூரோப்பில் இருந்தோம், அமெரிக்கா இருந்தோம், கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை ஒரு செலிபிரிட்டியாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க, ஒரு கடவுளோட ஒரு அவதாரமாகவே வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இவங்களோட வாழ்க்கை கதையை நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். யார் இவங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, சாந்தி தேவி அப்படிங்கிற ஒருத்தங்க, இவங்க டெல்லியை சார்ந்த ஒருத்தங்க. இவங்களோட கதையை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இவங்களுக்கும் மகாத்மா காந்திக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, மகாத்மா காந்தியே இந்த கதையில இன்வால்வ் ஆனாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம டைம் டிராவல் பண்ண போகிறது எந்த காலகட்டத்துக்குன்னு பாத்தீங்கன்னா, 1926 டிசம்பர் 11. சோ இந்த நாள் தான் வந்து சாந்தி தேவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து டெல்லியில பிறக்குறாங்க. சோ யோசிச்சு பாத்துக்கோங்க, இந்தியாக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு இந்தியா வந்து உங்களோட இமேஜினேஷன்ல நீங்க உருவாக்கிக்கோங்க, ஓகேவா? சோ 1926 டைம் டிராவல் பண்ணியாச்சா, சூப்பர். இப்போ நம்ம கதைக்குள்ள போவோம். 1926ல வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு ஃபேமிலில பிறக்குது. சாந்தி தேவின்னு அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா வந்து பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த குழந்தை முதல் 4 வருஷத்துக்கு வந்து வாயை திறந்து எதுவுமே பேசுறது கிடையாது. அழுது கத்துது எல்லாம் பண்ணுது, பட் வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டேங்குது. சோ அவங்க அப்பா அம்மா இருந்துகிட்ட ஒருவேளை இந்த பொண்ணு வந்து ஊமையோ, வார்த்தை தெரியாத, இல்ல சொல்லித்தர முடியாத, இல்ல புத்திசுவாதீனம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போய் கன்சல்ட் பண்றாங்க. எல்லாருமே செக் பண்ணிட்டு சொல்றாங்க, இல்ல இல்ல இந்த குழந்தை ரொம்பவே பெர்ஃபெக்டா தான் இருக்குது, ஏன் பேசலன்னு எங்களுக்கும் புரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்பா அம்மா டெய்லி கஞ்சிறாங்க, வாயை திறந்து பேச ஆரம்பி பேச ஆரம்பிங்கன்னு. பட் 4 வயசு வரைக்கும் இந்த குழந்தை எதுவுமே பேசல. அதே மாதிரி இந்த குழந்தைங்க வந்துட்டு ரொம்பவே மெச்சூர்டான ஒரு மைண்ட் செட்டோட தான் இருக்கு. ஒரு சாதாரண குழந்தை மாதிரி கத்திட்டு அழுதுட்டு சாக்லேட் வேணும் அப்படின்லாம் எதுவுமே சொல்லல, ரொம்பவே மெச்சூர்டான ஒரு மைண்ட் செட்ல தான் இந்த குழந்தை வாழ்ந்துட்டு இருக்கு. சோ 4 வருஷம் கழிச்சு 1930ல, சோ 1926ல பிறந்த குழந்தை வந்து 1930ல முதல் முறையா வாயை திறந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லுது, அம்மா என்னை விடுங்க, இது என்னோட ஊரு கிடையாது, என்னோட ஊர் வந்து மதுரா அப்படிங்கிற ஒரு ஊர் தான் வந்து என்னோட ஊர், நான் அங்கே கிளம்பி போறேன், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. சொன்னவங்க அப்பா அம்மா கிட்ட இதெல்லாம் பைத்தியக்கார குழந்தையா இருக்கும் போல அப்படிங்கறத யோசிக்கிறாங்க. முத முறையா வாயை திறந்து பேசுறப்பமே இதுதான் ஒரு வாழ்க்கையமா பேசணுமா, இதெல்லாம் லூஸ்தனமா இருக்கு, சுமார் நீ வந்து பைத்தியம் முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே அடைச்சு வச்சிருக்காங்க. இப்படி அடைச்சு வைக்கிற இந்த பொண்ணுக்கு வந்து சுத்தமா அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க கூட பிஹேவ் பண்றது சுத்தமா பிடிக்கல. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தப்பிச்சு வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. தப்பிச்சு வீட்டை விட்டு 2-3 டைம் ஓடி போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து கூப்பிட்டு வந்து வச்சிருக்காங்க. ஒரு சின்ன குழந்தை வாய்மொழி, அதாவது ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க கிட்ட வந்து வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கிட்ட இந்த பொண்ணு வந்து சொல்றதெல்லாம் நிறைய பேர் உண்மை அப்படிங்கறத நம்ப ஆரம்பிச்சாங்க. முந்தின ஜென்மத்தில் ஆல்ரெடி இந்த பொண்ணு யாரா இருந்தாங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படிங்கறதே சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து 1935ல அந்த குழந்தைக்கு வந்து 9 வயசு இருக்கிறப்போ அந்த நாட்டில் இருந்த இன்னொரு ஒரு மிகப்பெரிய தலைவர், அதாவது மகாத்மா காந்தி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த கதை போய் சேருது. ஸோ மகாத்மா காந்தியும் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆறாரு, ஏன்னா ஒரு பொண்ணு வந்து தன்னோட முந்தின ஜென்மத்தில் யாரா இருந்தோம் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றாள் அப்படின்னு கேட்டுட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வாங்க அப்படிங்கறத சொல்றாரு. சாந்தி தேவி அப்படிங்கிற ஒரு 9 வயசு சிறுமியை வந்து 1935 வந்து மகாத்மா காந்தி அப்படிங்கிறவர் வந்து மீட் பண்றாரு. சோ இவர் மீட் பண்ணிட்டு கேட்கிறாரு, யாருமா நீங்க நீ சொல்றதும் உண்மையா அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க வந்து தன்னோட கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல உன் கதையை சொல்லு அப்படின்னு காந்தி கிட்ட கேக்குறாங்க. இப்போ காந்தி கேட்ட கதையை வந்து நம்மளும் சாந்தி தேவியோட அந்த கதையை முந்தின ஜென்மத்தில் யாரா இருந்தாங்க கதையை அங்கிருந்தே சேர்ந்து கேட்க ஆரம்பிப்போம். ஸோ நம்ம இப்போ டைம் டிராவல் பண்ண போறது எந்த காலகட்டம்னு பாத்தீங்கன்னா, 1902. ஸோ அப்போ தான் வந்து அவங்க முதல் முதல்ல இது முந்தின ஜென்மத்தில் யாரா இருந்தாங்களோ அப்படி பிறக்கிறான் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ மதுரால வந்து 1902 வந்து லுகுடி அப்படிங்கிற ஒரு குழந்தை வந்து பிறக்குது. பிறந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அதுக்கு லுகுடி அப்படிங்கிற ஒரு பேர், ஆப்வியஸ்லி லுகுடின்னு பேர் வைக்கிறாங்க. பேர் சோபே அப்படின்னு ஒருத்தர் வந்து கடை வச்சிருக்காரு. அவர் வந்து அங்க ஒரு பலசரக்கு கடை, ஒரு மளிகை கடை, ரெண்டுமே ஒரு பலசரக்கு கடை, துணி கடை ரெண்டுமே வச்சிருக்காரு மதுராவில். அவர் கோவில் தெருவிலே வச்சிருக்காரு. ஸோ அவரை வந்துகிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா அவர் கொஞ்சம் வயசுக்காரர்லாம் கிடையாது, ரொம்பவே வயசான ஒருத்தர். அவருக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் நடந்து அந்த கல்யாணத்துல இருந்த மனைவி இறந்து போறதுனால இந்த லுகுடி அப்படிங்கிற பொண்ணை வந்து 2ம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க.
கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1924 வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ அந்த ஆக்சிடென்ட்ல வந்து லுகிடி அப்படிங்கிற பொண்ணோட ரெண்டு கால்களுமே வந்து பயங்கரமாக அடிபட்டுருது. அடிபட்டுற நிலைமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு காலமே வந்து செயலிழந்து போயிடுச்சு. ஸோ இடுப்புக்கு கீழே வந்து அந்த குழந்தையால பெருசாக மூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 1925 வந்து அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆறாங்க. பிரெக்னன்ட் ஆகிட்டு ஒரு குழந்தையும் பிறக்குது. ஸோ 1925 லுகிடி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து ஆனால் 10 நாளில் வந்து ஆல்ரெடி கால் வந்து வேற சரியில்லை, ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆகி ஒரு வருஷம் தான் ஆச்சு. ஸோ உடம்பு சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு அந்த காலத்தில் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் பெருசாக இல்லைங்கிறதுனால 1925 குழந்தை பிறந்து 10 நாளில் லுகிடி அப்படிங்கிற பொண்ணு வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த பொண்ணு சொல்றது நான் அந்த லுகிடி அப்படிங்கிற பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி இந்த சாந்தி தேவி அப்படிங்கிற பொண்ணு வந்து மகாத்மா காந்தி கிட்ட இந்த கதையை முடிக்கிறாங்க. சொல்லி முடிச்சோம்னா மகாத்மா காந்தி கிட்ட சிரிச்சுக்கிட்டே ஓ அப்படியே நீ சொல்றதுல சம சூப்பர் மாஸ், அப்போ வந்து நான் செக் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி அவங்களோட சீடர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட இருக்கிற அரசியல்வாதிங்க, சயின்டிஸ்ட் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு சின்ன கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து சாந்தி தேவி அப்படிங்கிற பொண்ணு வந்து டெல்லியில ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க, லைக் நிறைய பேர் வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாம் போய் விசிட் பண்ணிருக்காங்கிறதுனால மகாத்மா காந்தி இதை வெரிஃபை பண்ணணுங்கிறதுக்காக ஒரு சின்ன டீம் அமைக்கிறாங்க. அமைச்சு சொல்றாங்க நீங்க எல்லாரும் மதுரா கிளம்பி போங்க, இந்த பொண்ணு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. உண்மையிலே அங்க ஒருத்தர் இருக்காரா, உண்மையிலேயே அவர் இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கா, இல்ல இந்த பொண்ணு மதுராலே தான் ஆல்ரெடி இருக்கான்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா வந்து ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்றப்ப குழந்தை எல்லாம் சொல்றப்ப வந்து அந்த பொண்ணுக்கு அந்த ஊரும் ஞாபகம் இருக்கும், அந்த ஊரை பத்தி அந்த பொண்ணுக்கு தெரியுதா அப்படிங்கறத செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுனால ஒரு கமிட்டியும் அந்த 9 வயசு சிறுமியும் வந்து டெல்லியில இருந்து மதுராக்கு கிளம்பி போறாங்க. டெல்லி வேற ஸ்டேட்டு, மதுரா வந்து உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு இன்னொரு ஸ்டேட்ல இருக்கு. ஸோ ஒரு ஊர்ல இருந்து சம்பந்தமே இல்லாம இன்னொரு ஒரு ஊருக்கு கிளம்பி போறாங்க. கிளம்பி போறப்பமே வந்து அவங்க முதல் முதல்ல அப்படியே வந்து கேட்டுக்கிட்டே வராங்க. ட்ரெயின்ல வரப்ப வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டே வராங்க. அப்போ வந்து முதல்ல வந்து ஒருத்தர் வந்து வராரு, வந்துட்டு சொல்றாரு நீ வந்து ஒருத்தவங்களை சொல்லி முதல்ல வந்து கேட்கறாங்க இன்னைக்கு அங்க யாரு அப்படின்னு கேட்கறப்ப வந்து இவங்க சொல்றாங்க சோபே அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா அவங்க பதில் கேட்கறாங்க சோபே அப்படின்னு நிறைய பேர் மதுரால இருப்பாங்க, நீ எந்த சோபேவை சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. கேதர்நாத் சோபே அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மதுரால இந்த தெரு கடையில வந்து ஒரு கடை போட்டு வச்சிருக்காரு, இந்த தெருவில் வந்து ஒரு கடை போட்டு வச்சிருக்காரு, அந்த கடை வந்து கோவில் கிட்ட இருக்குன்னு எக்ஸாக்டா ஒரு லொகேஷன் சொல்றாங்க. இவங்க அதுக்கு முன்னாடி இவங்க ட்ரெயின்ல போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீம் வந்து அனுப்புறாங்க. போய் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தெரிய வருது ஆமா உண்மையிலேயே அங்க ஒருத்தங்க அப்படி இருக்காங்க அப்படிங்கறதே தெரிய வருது. அங்க இருக்கிறவங்க பதில் கேட்கறாங்க என்ன என் பொண்டாட்டி செத்து போனா மறுபடியும் உயிரோட வந்துருக்காங்கன்னு கேட்டு அவங்க சிரிக்கிறாங்க. யாருக்குமே நம்பிக்கை கிடையாது, அந்த பொண்ணு போய் சொல்ற அப்படிங்கறது மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ நிறைய பேர் மறுபடியும் கேள்வி கேட்கறாங்க, நாள் ஃபுல்லா நிறைய இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஃபைனலி இவங்க மதுரா அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் ரீச் பண்றாங்க. ரீச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே வந்து இந்த பொண்ணை பார்க்கணும் அப்படிங்கறதுனால வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே சேர ஆரம்பிக்குது. ஏன்னா மறுஜென்மம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்கிறதுனால ரொம்பவே வந்து அந்த காலத்தில் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இவங்க இறங்கின உடனே வந்து எல்லாருமே கேட்கறாங்க நீ கரெக்டா போய் பாரு, இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் உனக்கு ஆல்ரெடி தெரியுமே, நீ மதுரால தான் இருந்தா உனக்கு ரயில்வே ஸ்டேஷன் தெரியணும், வெளியே எப்படி போகணும்னு தெரியணும், ஒன்னும் பெருசாலாம் மாறல, நீ கரெக்டா போய் பாரு அப்படின்னு சொன்னா அவங்க சொன்ன மாதிரி ஒரு இடம் கூட தவறாம எக்ஸாக்ட் அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொன்னாங்களோ கரெக்டா அந்த சோபே அப்படிங்கிறவங்க வீட்டுக்கு வந்து எக்ஸாக்டா போய் நின்று இருக்காங்க. எல்லாமே மிரண்டு போயிட்டாங்க, எப்படி ஒரு பொண்ணுனால இதெல்லாம் பண்ண முடியுதுன்னு. போய் நின்னதுக்கு அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து நிக்கிறாரு அவங்க கிட்ட வந்து நின்றுட்டு இந்த சின்ன பொண்ணு கிட்ட ஒரு 9 வயசு சிறுமி கிட்ட வந்து ஒருத்தர் வந்து நிக்கிறாரு, சொல்றாரு நீ சோபேன்னு ஒருத்தவங்களை சொல்ற இல்லாமா, அந்த சோபேவோட அண்ணன் நான் தான், கேதர்நாத் சோபேவோட அண்ணன் நான் தான் அப்படிங்கறத ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க. இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே ஓரமா போய் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லுது நீங்க போய் சொல்றீங்க நீங்க தான் கேதர்நாத் சோபே, நீங்க என்ன டெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அவரும் மிரண்டு போயிடுறாங்க, சுத்தி இருக்கவங்களும் மிரண்டு போயிடுறாங்க. சொன்ன மாதிரி ஆமாம் அவங்க தான் கேதர்நாத் சோபே, அவங்க ஏமாத்தணுங்கிறதுக்கு அந்த பொண்ணை டெஸ்ட் பண்றதுக்காக வந்து நின்னாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க வந்து மதுரால வந்து எக்ஸாக்டா வந்து எங்க என்னென்ன இருக்கு காமிக்கிறாங்க. வாய்ப்பே இல்லை சொல்றாங்க.
அந்த சோபே அப்படிங்கிறவர் இருக்கார் கரெக்டா, கேதர்நாத் சோபே அப்படிங்கிறவர். இந்த 9 வயசு பொண்ணை வந்து பணம் கூப்பிட்டு கேட்டாரு, இங்க பாருமா நீ எல்லாம் சொல்ற சரி, பட் உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியம் இருக்கு, அதை நான் உங்ககிட்ட கேட்கிறேன், முடிஞ்ச அதனை என்கிட்ட திருப்பி சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கேட்கறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு 1924 காலில் அடிபட்டு ரெண்டு காலும் வந்து செயல் எழுந்துருச்சு, ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம உடல் உறவு கண்டோம், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, இது எப்படி நடந்துச்சுன்னு உன்னால சொல்ல முடியுமா அப்படிங்கறது கேட்கறாங்க. அதுக்கு அந்த சாந்தி தேவி அப்படிங்கிற பொண்ணு வந்து தன்னோட முந்தின ஜென்மத்துல அந்த முந்தின ஜென்மத்தில் இருக்கப்ப லுகுடிய பொண்ணா இருக்கிறப்ப வந்து எந்த பொசிஷன்ல அவங்க உடல் உறவு வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இது இவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் தான் தெரிஞ்ச ஒரு விஷயம், வேற யாருக்குமே தெரிய வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு கேதர்நாத் சோபி அப்படிங்கிறவர் ஒத்துக்கிட்ட, ஆமாங்க இது என்னோட மறுஜென்மமா இருக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. சொல்லப்படுற அந்த சாந்தி தேவி அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியை விட்டுட்டு வந்து மறுபடியும் டெல்லிக்கே வந்துட்டாங்க. கடைசி வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில கல்யாணமே பண்ணிக்கல. 1985 இறந்து போனாங்க. இவங்க இறந்து போறப்ப கூட வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் இருந்துகிட்டு மறுஜென்மம் இருந்த சாந்தி தேவி இறந்து போயிட்டாங்க. நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன் ரன் பண்ணாங்க. அவ்வளவு ஃபேமஸான ஒருத்தவங்களோட வாழ்க்கையை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதுல நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்களை சுத்தி இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பாக்குறப்ப ஆல்ரெடி நடந்த மாதிரி இருந்திருக்கா, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு முந்தின ஜென்மத்தில் யாரா இருந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பிகாஸ் கண்டிப்பா எனக்கு பர்சனலா நீங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். நான் இன்னொருத்தங்களோட நம்பிக்கை விமர்சிக்க விரும்பல, பட் அதே நேரத்தில் நான் அதை வந்து கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணவும் விரும்பல. எது அவங்கவுங்களோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதை அவங்கவுங்க ஏத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இந்த மாதிரி பேசணும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த கமெண்ட்டுமே இந்த டாபிக்மே வந்து ஆல்ரெடி கமெண்ட்லேருந்து எடுத்த ஒரு டாபிக் தான். ஸோ சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை மை சனி ஆஃப் யூர் சியர்ஸ்.